ரேடியோ இன்வர் சொல்லுங்க சார் இங்க ஷூட் அவுட் சினாரியோ கிளியர் சார் ஆபீசர்ஸ் அண்ட் ஆபஸ் டவுன்ல இருக்காங்க சோ மெட்வேக்கு கூட்டிட்டு வரணும் பிடிச்சு வரணும் ஆ ஓகே டென் ஃபேக்டர் இருக்கு சார் ஓகே ஓகே சார் 224 சார் அதான் 22 வந்தாச்சு சார் இஎம்எஸ் ரெடி ஸ்விட்ச் பண்ணி அவங்க சொல்லிட்டேன் சார் மெட்வே வர சொல்லிருக்கேன் हाँ करने टेंशन तो ஐயோ ஸ்கார்லட்டா மொத்த 3 ராபர்ஸ் தான சார் ஆ 3 ராபர்ஸ் அண்ட் 3 பிடி டவுன்ல இருக்காங்க ஆ இன்ஃபோ லைக் அட சார் நான் ஸ்கார்லட்ட கூட்டிட்டு மெட்வே பீட் இருக்கேன் ஆ மெட்வேக்கு கூட்டி போறதுக்கு யூனிட்ஸ் தேவைப்படுது தேங்க்ஸ் சார் ஸ்கார்லட் காலையிலே ஒன்னு அங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இன்போர்ட் பண்ணிருங்க நானு இன்ஃபோ ஏமஸ் ஏமஸ் டக்குன்னு காப்பாத்துங்க வாங்க தீக்கோங்க தீக்கோங்க நான் என்ன போய் கூட்டிட்டு வரேன் சீக்கிரம் காப்பாத்துங்க சார் இந்த மேடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஈஸ்வரன் உங்களுக்கு தெரியும் பாத்துக்கோங்க சார் டவுன் ஆகி வந்துட்டே இருக்கு ஆபீசர்ஸ் இன்னும் ஒரு பா இன்னும் ரெண்டு பாய் இருக்கு சஸ்பெக்டோட பாய் யாராவது வாங்க பேக் இருக்கேன் தம்பி உனக்கு கீழே போட முடியல ஏதோ ஜாபம் வாங்கினோம் இது எங்க கேட்ட மாதிரி இருக்கு இன்னும் ஒரு சஸ்பெக்ட கூட்டி போறோம் நான் ஒரு சஸ்பெக்ட் கூட்டி போறேன் நான் சும்மா தெரியாம போட்டேன் Are you all right, baby? I didn't give him all. I'm not going to feed him. No, sir. Scarlet, madam, are you all right? Where are you, Scarlet? I'm not going to tell you, sir. I'm going to tell you, sir. I'm going to tell you, sir. ஐயோ ஸ்கார்லட் ஆர் யூ ஆல் ரைட் கேரி போறோம் சார் ஒண்ணும் தெரியல அழிக்குது அங்க இருங்க ஆ போட்டோம் பாருங்க சார் உங்க பேர் என்ன என் பேரு டாமினிக் ரிட்டோ என்னாச்சு சொல்லுங்க நீங்க ஒரு என்ன படிக்கிட்டு இருக்கீங்க சார் இல்ல இல்ல உங்களுக்கு ஐயோ எல்லாருக்கும் மேட்டர் ஃபிரண்ட்ஸ் வரும் ஓகேவா இருக்கீங்களா தெரியுமா சொல்லுங்க
கையில ரத்தமே கொட்டிச்சு தெரியுமா உங்களுக்கு என்ன பண்றாங்க பாருங்க ஏய் தம்பி என்ன ஒரு வரே என்ன சார் பண்ணா எதுமே சொல்லலையா நான் தான் உங்களை திட்டி வந்து கால் பண்றேன் திடிக்கி திடிக்க என்னாச்சு அதுல ஏதோ ப்ராப்ளமா ஸ்கார்லட்டியா ஆமா எனக்கு ப்ராப்ளம் தான் என்ன ப்ராப்ளம் சார் உங்களுக்கு சொல்லுங்க சுகர் ப்ராப்ளமா கேக்குறீங்களா பிபி ப்ராப்ளமா சார் உங்களுக்கு சரியாயிட்டா ஹலோ ஹலோ லோ பிரேக் சொல்லுங்க ஹலோ 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 எல்லாரும் பாத்து பேசுங்க ஒரு சீனியர் ஆபீசர்ட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு அதனால தான் சார் போன் பேசுங்க ஓகேவா இல்ல சார் சீனியர் ஆபீசர்னால தான் பிபி இருக்குன்ற போடுங்க அந்த நினைப்புலயே பேசுங்க ஆ ஓகே சார் ஓகே நாங்க பேசிக்கிறோம் ஆ சின்ன ஆபீஸ் நான் थैंक यू சார் எல்லாரும் ஆபீஸ் process பண்ணுங்க யாரெல்லாம் உங்க கிட்ட நீங்க 10% சார் அந்த வெஹிக்கிள் செம்மன் அடிச்சிங்களா ஆ एक्चुअली அங்க இருந்து எல்லா வெஹிக்கிள்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டா ஒரு வெஹிக்கிள் ஆபீசர் வெஹிக்கிள் மட்டும் லாக்ல இருந்து சாதா மட்டும் பண்ணல 10% ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கு மேடம் இங்க வாங்களே என்னாச்சு உங்களுக்கு இங்க வாங்க ஸ்கார்லட் இல்ல சார் சார் இங்க ஒரு ராபர்ட் இருக்காங்க ஏர்க்கனே அவங்க ராணா கொஞ்சம் ரெடி செய்யுங்க என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் ப்ராப்ளம் இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க யாரே ஹெல்மெட் கேட்டிருங்க சார் நானும் வேணா ஹெல்மெட்ல கேட்டிடுறேன் மேடம் என்ன சார் வெயிட் பண்றீங்க இன்னொரு டாக்டர் உள்ள இருக்கா சார் ஈஸ்வரனா சரி சரி ஓகே ஓகே இன்சூரன்ஸ் சார் முடிஞ்சா ஆர்டிஸ்டுக்கு மொத்தமா சேர்த்து 210,000 வருது எல்லாரும் போட்டுருங்க ஓகேவா ரோஜர் 10-4 ரோஜர் வாங்க வணக்கம் தம்பி குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா சார் சாப்பிடலாம் போறீங்களா மூஞ்சில ஒரு அட்டகாசமா இருக்கு ஒரே ரணகலனா தம்பி ₹2,10,000
சரி பாக்கி ஆபீசர்ஸ் எல்லாரும் பிடில இருக்காதீங்க process பண்ண யூனிட்ஸ் தவிர எல்லாரும் பேட்டரிங் பேட்ரோலிங் ரசிம் ஆவாங்க ஒருத்தர் நான் வந்து இங்க ரேடியோக்கு அதாவது கரேஜ்க்கு வந்து அசெம்பிள் ஆவாங்க நான் பேட்ரோலிங் எல்லாம் சென்ட் பண்ணி வரேன் ஓகேவா ஓ சொல்லுங்க சார் நல்லா இருக்கீங்களா ராணா சார் சரி சொல்லுங்க நீங்க ஆலயா இருக்கீங்க சாப்பிட்டீங்க நீங்க சாப்பிட்டீங்க சார் மேடம் உங்க பேரு நாங்க சாப்பிடுறோம் சார் நீங்க சொல்லுங்க இருங்க எனக்கு கண்ண ஏதோ வலிக்குது நான் போயிட்டு ஒரு பேட்டர் செக் பண்ணி பார்த்துட்டு வரேன் என்ன ஆச்சுன்னு தெரியல எனக்கும் மார்க் சார் தான் கேம்ப் பாத்துக்கு போறாரு அதனால அவர் எல்லாமே அலோகேட் பண்ணுவாரு ராபர்ஸ்ல ஓகேவா ராபரிஸ் தான் எல்லாமே அவர் தான் கேட் பண்ணுவாரு அதுதான் பொறுக்காது எங்கிருந்தா வருவானுங்கனே தெரியாதுடா அப்பாடே சாரி சார் இதுக்கு ராணா இதுக்கு யாரு போலனா நான் போல அதுக்கு அப்புறம் புது புது ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க பாருங்க கர்ணன் அண்ட் டாமினிக் அதுக்கு அப்புறம் யூரம் போல பார்த்து அவங்கள அடுத்து ஆதியும் அலோகேட் பண்ணி விட்டு ஓகேவா சார் gaming thomas hi bro hi bro hi bro ஜானி டெப் கூட இருக்காரு ஆ சாரி ஜானி டெப் கூட நீங்க கூட யூனிட் காபி ஒரு யூனிட் சிட்டி போன் பண்றீங்களா ஒரு ஒரு சிலியன் வந்து பிடி இம்போர்ட் சாரி சிட்டி இம்போர்ட்ல இருந்து கார் எடுத்து வர கூப்டாங்க நான் போறேன் போயிட்டு 10 4 அவங்க வெயிட் பண்றாங்க மேடம் சார் வாங்க போலாம் எங்க வெயிட் சிட்டி இம்போர்ட்ல வெயிட் பண்றாங்களா சிட்டி இம்போர்ட்ல வெயிட் பண்றாங்க இதான் 10 4 நான் கிளம்பறேன் சாமி பாத்தாங்க அச்சோ நீங்க நீங்க நியர் பை இந்த பேக் அதாவது நம்மளோட பிடிஜி பேக் சைடு இருக்குல ஃபுல்லா அங்க பேட்ரோலிங்ல இருங்க ஓகேவா ஓகே சார் அங்க போஸ்ட்ல நடந்துட்டு நடந்துது சொல்லுங்க ஓகே என்னோட கார் லாஸ்ட் டைம் எங்க இருந்து தெரியுமா இல்ல இது சர்வர் பார்க் சார் உங்க கரெக்ட் ஓ இம்பவுண்ட் சொன்னாங்களே ஓகே ஏய் அவன் கடந்து போறேன் நல்லா வந்து நம்ம இஷ்டத்தான் பண்ணுவேன் பாத்துக்கலாம் கேப்டன் டியூ காப்பி எங்க யாருமே இல்ல சார் இம்போர்ட்ல இப்பதான் சார் அனுப்பிச்சுட்டேன் வருவாங்க நினைக்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்களா ஆதி கோயிங் ஃபார் பேட்ரோலிங் ஏர் வெஸ்கூச்சி கேலட்டி ரிட்டர்ன் ஆயிடுங்க கேல பாயா உங்க நேம் நோட் மேடம் மேடம் ஒரு மேடம் ஓகே சார் எல்லாமே ஸ்டாப் ஸ்டாப் ரெசன ரெஸ்பான் ஆவணும் ஓகேவா ஓபிட் பண்ணா கூட நீங்க ரேடியோல ரிப்போர்ட் பிட்டு நீங்க ரெஸ்பான் ஆவங்க ஸ்பீடா போறாதீங்க நீங்களும் டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாத்தையும் மதிச்சு போங்க தமிழ் குமரன் கோயிங் ஃபார் பேட்டலிங் சார் வாஞ்சி சார் நான் எங்க பேட்டல் பண்ணோம் அல்டோ பேரிக்கு போங்க சார் புரியல பே கேக்குறீங்க போய் போயிடு பல்லிட்டோ போய் போயிடு சாண்டி ஸ்டோர் சொல்லியா வாங்க
ஹலோ ரேடியோ சார் தம்குமரன் நான் சொன்னது புரிஞ்சதா இல்லீங்க சார் கேக்கலீங்க சார் பாலிடோபே வெளியா போயிடு சாண்டி ஸ்டோர்ஸ் வெளியா வெல்ல வாங்கன்னு சொன்னேன் ஓகே ஆ மேடம் உங்க பேரு என் பேரு ரூபி புரியல ரூபி சார் ரூபி ஓகே சொல்லுங்க உங்களுக்கு ஏதோ கார் எடுக்கணும் சொல்லி இந்த மாதிரி கேப்டன் சொல்லிருக்காரு உங்க வண்டி நம்பர் சொல்லுங்க இங்க வாங்க பிரகாஷ் ஹாய் ப்ரோ வண்டி நம்பர் சொல்லுங்க 280 சார் தமிழ் குமரன் 107 சார் லாஸ்ட் மூணுடா 10 4 7 குமரன் சொல்லீங்க சார் என்னாச்சு புரியல சார் ஒரு பர்சனல் ஒர்க் சரி பாருங்க சார் 10 4 என்ன வண்டி உங்களுது இதா ஒரு குட்டி கார் சார் அது வெலாஸ்டனா வெலாஸ்டன் ஓகே போட்டாச்சு உங்க கேரேஜ்ல எடுத்துக்கோங்க டிரா பண்ணுமா தேவலியா டிரா பண்ணா டிரா பண்றேன் டிரா பண்ணுங்க ஆ ஓகே வாங்க மீன் கரஜை இறக்கி விடுறேன் 200 மிச்சம் வந்து டிரா பண்ணிடுறேன் புரியல 200 மிச்சம் இருக்கு அங்க டிரா பண்ணு இறங்குங்க மேடம் டோர் இது ஓபன் பண்ணி இறங்குங்க டி டெலிக் லாக் பண்ணிருவீங்க பாருங்க டோரை சீட் பெல்ட் கழட்டி விட்டு இறங்குங்க சார் அப்படியே மொத்தமா இருந்து சார் எனக்கு சரி ஓகே அப்ப போய்ட்டு வாங்க ஓவர் ஸ்பீட் ரெஸ்பாண்டிங் ஆன் தி மெயின் கரேஜ் பேக்கப் யூனிட் வாங்க வாஞ்சி சார்க்கு ஜாப் சென்டர் நியர்பை 3 யூனிட்ஸ் வந்து வாஞ்சி சார் பேக்கப் போடுங்க அங்க லெஃப்ட் எடுத்துருக்காங்க பாருங்க அங்க தான் அங்க தான் ரெட் அந்த Black color ஆ சார் ஆமா 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 இந்த Black color M3 with neon lights green color உங்க வண்டி ஓரணி பாட்டு சொல்லுங்க சார் அவங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க கமாண்ட் குடுறாரு சார் எனக்கு யூனிட் வேணும் பேக்கப் யூனிட் யாரா வாங்க 1020 towards old hospital now towards bigger arts towards towards multi negative phase கூட again towards old ems towards Palito Bay highway sir path sir radio hold பண்ணாதீங்க ரொம்ப நேரம் டீ மூணு பேர் வாங்க அவங்க ஆபரேட்டர் எடுத்தா எல்லாரும் கூப்பிடுவாங்க ஓகேவா டாமிக் முன்னாடி தான் சார் இருக்கேன் டீ பஞ்சர் டாமிக் நீங்க முடிஞ்சதுனா லெஃப்ட் லியர் லைட்ல ரீட் எடுத்துங்க எம்5ல தான் வந்துட்டே இருக்க வந்துறேன் எம்5 ரைட் சரி இல்ல சார் இன்னொரு GT63 ஆன் யுவர் டாக்ல இருக்கு அவர் லீட் எடுத்து வெற்றி பிடிச்சிட்டாங்க ஆஃபர் எடுத்துட்டாங்க யூனிட்ஸ் எல்லாம் ரெஸ்பான் ஆகலாம் ஆஃபர் எடுத்தாங்க சார் ஆஃபர் எடுத்துட்டாங்க 10 ஃபார் கேப்டன் ரெஸ்பாண்டிங் கிராண்ட் சினோரா டெசர்ட் டுவர்ட்ஸ் பல்லிட்டோ பே வந்துமா சார் இங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் டுவர்ட்ஸ் கிராண்ட் சினோரா டைரக்ஷன் அகைன் திரும்பி சேம் ரூட் தான் சார் வராங்க மறுபடியும் ஹைவேஸ் தான் போறாங்க
உங்களுக்கு பேசிக்கிறாங்க வந்துறலாம் சொல்றாங்க ரேடியோ ரொம்ப ஹோல் பண்ணாதீங்க அம்மா கேம் சவுண்ட் கேட்க மாட்டேங்குது இங்க சப்போஸ் வண்டி நிப்பாட்டி மாட்டிட்டாங்கனா இவங்க டிராஃபிக் ஷஃபன்ஸ் நிறைய போடணும் ஓகேவா ஓகே சார் 1020 சார் டுவர்ட் சிட்டி சார் ஆப்போசிட்ல வர சார் பாத்து சார் இடிக்க பிரேக் அந்த மாதிரி பிடிக்காது சார் இந்த வண்டி ஏத்துறாங்க சார் இறங்கிட்டாரு இறங்கிட்டாரு இப்போதே ஏத்துறாங்க டுவர்ட் சிட்டி வராங்க பாருங்க கேப்டன் பிக் பண்ணிருக்காங்க தான் நான் இப்படி இந்த ரூட்ல வந்தா சார் அவங்க ஆப்போசிட்ல போய்டாங்க எஸ் சென்ட்ரி வந்துட்டேர்க்க சார் ஐ சிட்டில சார் டுவர்ட் சிட்டி தான் சார் x6 டேக்கிங் லீட் டு யுவர் லெஃப்ட் கீழ தான் போறோம் ரீஃபில் பண்ணிட்டு வரேன் எங்க இருக்கு வெஹிக்கிள் வேற சாய் சார் பேசிட்டு நெகட்டிவ் சார் சாய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு Black Pit Green Color Neon Light சார் ஓகே black with green color m3 sir and then your legs green avur garage sir kila irangum bodhu pathina black color coat shoot potta sorry green color coat shoot potta last day seidunga radio respond panunga last scene last scene on the right 1020 captain try seat illa roger negative nu solltanga sir try seat negative ஹைவேல இருந்து கசினோ ரைட் எடுக்கும்போது ஐ செட் மிஸ் நினைக்கிறேன் சார் டர்ன் ஃபார் மங்கதம் ஓகே வேற யாரோ பேசுறே கேக்குது. ஹே யூனியன் எல்லாரும் ரெசிடென்ட் பேட்டல் வாங்க அந்த வெஹிக்கிள் எங்க பட்டாலும் போறாதீங்க சார். ஓகேவா? அவங்க எங்க பட்டாலும் அவங்க திருப்பியும் பிடிக்கிற மாதிரி இருந்தனா திருப்பி யூனிட் செலக்ட் ஆயிட்டு உங்களுக்கு ஃபைன்ஸ் வரும். உங்க வெஹிக்கிள் நம்பர் யாரனா செக் பண்ணி பாத்தீங்களா? நெகட்டிவ் சார். கோட் 2 போட்டு கொஞ்சம் ஸ்பீடா போங்கடா. டீம் இல்ல ஏன் சார் அவ்வளவு ஸ்பீடா போறீங்க? சிமின் பேக் கான்டாக்ட் ரோல் நியர் ராக் ஃபுட்ஸ். ஸ்கேல டெங்கன்றா பாக்கறது. சரி டாக் இங்க மசரிங் போய் ஃபன் பண்ணுவோம் காலையில அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கு. இங்க அம்மா வந்து ஒரு நாள் வந்துட்டு இதை பண்ணுறதுலாம் கடுப்பாயிரும் நானும் இந்த போலீஸ் ஆபீசர்ல வராரு தெரியல என்ன சார் வணக்கம் சார் いや சார் வரட்டதா என்ன என்ன சார் இல்ல இல்ல சார் இவர ஒருத்தர் கூப்டாரு அவர் ஒருவேளை நீங்களோ அப்படி நினைச்சாரு பீட்ல இருக்கவே மாட்டார் இவர இவர பத்தி உங்களுக்கு தெரியாது சார் அந்த ரெண்டு கவிதை அவர் முன்னாடி எடுத்து விட்டீங்கனா கவிதையா இல்ல இல்ல கவிதை சார் கவிதை சார் சார் மினிஸ்டர் சார் இருக்காரு ஊர்ல சாப்பாடு இல்லன்னு கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்க சார் யாரோ ஏதாவது கம்ப்ளைன்ட் இருக்கா தெரியல கொஞ்சம் லைட்டா அந்த மூடி எல்லாம் கட்சி எல்லாம் கட்டி இருந்தா யாருன்னு தெரியல பட் என்ன பேசிட்டு இருந்தாங்க
நான் ட்ரீட்மென்ட்க்கு வந்திருந்தாங்க ரொம்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லாம ரொம்ப டீஹைட்ரேட் அப்ப ஹைப்போகிளைசிமியா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல தான் உள்ள வந்தாங்க ஓகே அதனால வந்து ரொம்ப வெக்ஸ் ஆயி சொல்றேன் மினிஸ்டர் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுங்க பாண்டியன் சார்டா சார் வணக்கம் கேவின் சார் என்ன ஒரே லவ் மூட் பழகுது லவ்வா சார் அவர் இருக்க அழகுக்கும் அறிவுக்கும் 1000 பொண்ணு வரும் இப்பதைக்கு ரெண்டு வச்சே கஷ்டப்படுறாருன்னு கேள்விப்பட்டேன் நீங்க கஷ்டப்படுற ஊருக்குள்ள வேற மாதிரி கேள்வி போட்ட ரெண்டு பத்த மாட்டேங்குதுங்கிறாரு அதுக்கு காரணம் எழுத்தாப்புல இருக்காரு பாருங்க அவர் நம்ம மினிஸ்டர் சார் தான் என்னோட மாமா அதாவது ஒண்ணு இல்ல மாமா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை என்கிட்ட வராங்க எனக்கு ஒரு பிரச்சனை அவங்க கிட்ட தானே மாமா வரணும் குருநாதன் சரி என்ன பிரச்சனை அதான் இவருக்கு ஏதோ பிரச்சனையா வாழ்த்தியல நீங்க கொஞ்சம் சரி பண்ணணும் புரியல எனக்கு என்ன பிரச்சனை நீங்க சால்வ் பண்றீங்களா ஈஸ்வரன் இல்ல உங்க மெமோ கொடுக்கலாம்னு இருந்தேன் பாருங்க சீ நான் கம்ப்ளைன்ட் தான் வெயிட் பண்ணிருக்கேன் ஆமா நேத்தே ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்தல நானே மெமோ கொடுத்துருங்க ஆமா சார் செட் ஆக மாட்டீங்க சார் அதாவே நெத்திலி மீன் கையிலே பிடிக்க முடியாது ரொம்ப சிரிச்சா இருக்கு சொறா மீன் ஓ நைட்ல நைட்ல வரணும் பார்த்தேன் பகல மட்டும் தான் சார் வருது என்ன சார் பண்றது சார் நைட்ல ஓவர் நைட்ல ஆண்டு ஊட்டிக்கு வருவாங்கன்னு சொல்ல வந்தா நீங்க அதுக்குள்ள என்னமோ நினைப்பீங்க மினிஸ்டர் சார் எல்லாரும் ஒரே பொண்ணு தான் சொல்றீங்க நினைக்க எனக்கு புரியல என்ன பொண்ண சொல்றீங்க அத மட்டும் சொல்லுங்க ஆமா பேர் சொன்னா ஆத்மிகாவா ஆத்மிக ஆண்டி அது பொண்ணு கிடையாது ஆமா சார் ஆண்டி சரி வேற அந்த பொண்ணு பேரு மாரி சார் நீங்க வேற ரீல மாரி ஆமா சார் நீங்க வேற அம்மாவா ஆத்மிக ஐயோ அப்பாவா ஐயோ இந்த ஊருக்கே அம்மா சார் அவங்க உங்களுக்கு நம்பற மாதிரி தான் இருக்கு மத தெரசா வைக்கிறீங்க அப்ப கரெக்டா இருக்கு ஆ கரெக்ட் மத தெரசா இப்படி இப்படியும் சொல்லலாம் அவங்கள ஓகே சார் நல்லா இருக்கு அந்த அம்மா சோறு போடுமா ஆ கண்டிப்பா போடுவாங்க 4 அடி திருப்பி சோறு போடுவாங்க விலகிக்குங்க என்ன ஈஸ்வரன் ஏதோ கம்ப்ளைண்ட்லாம் வருது சார் இவர் வந்து தப்பு தப்பா புரிஞ்சிக்காரு சார் இல்ல சார் இப்ப டார்ச் லைட் அடிச்சு வாய் ஓபன் பண்ணி வாயில ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்த சார் அதையே தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு அவங்க என்ன பிரச்சனையா வந்தாங்க அவங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு காலைல ஆக்சிடென்ட் வந்ததுக்கு மூஞ்சிலே அடிபட்டு இருந்தது மூஞ்சி வாயில இந்த உதரம் அப்படி பிஞ்சு கிடந்தது அவங்க உதர நீங்க என்ன பண்ணீங்க நீங்க இல்ல இல்ல உதர நீங்க ஒட்ட வச்சீங்களா சார் சார் இவர் தான் என்ன ஈஸ்வரன் வந்தா பிக்கிறீங்களாமா சார் அது பிங்கி தான் வந்தது ஆக்சிடென்ட்ல இருங்க மேடம் இத பேசுறாங்க மனசுக்குள்ள சொல்லுங்க மேடம் என்ன சிரிச்ச சிரிச்சிங்களா ஓகே ஓகே அதான் நல்ல ஃபில்டர்ஸ் அந்த கேட்டிச்சு பாருங்க உடனே பிச்சிட்டே இருந்தாரு சார் ஒரு புரிய இத பிங்கி தான் வந்தது அப்பாலோ சார் பிச்சி விட்டு கூட்டி ஆர்ச்சல் அடிச்சு பாக்குறீங்க ஈஸ்வரன் சார் சரியில்ல நான் இங்க தான் சார் ஹாஸ்பிடல்ல இங்க வாங்கல ஒரு சில பேர் ஊர்ல இருக்காங்க நாலஞ்சு வச்சிருக்காங்க சார் என்ன பண்றீங்க சார் நீங்க ஏன் புடுங்கற மாதிரி வெச்சிருக்கீங்க பத்தரமா சரி சரி மீசல பக்கோட செய்ய ஆரம்பிங்களே பாருங்களே நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா பண்ணிரலாம் பிரியா நீங்க வேற பக்கோட கண்டிப்பா பண்றாரு பக்கோடா
இந்த வேலையால தான் நீங்க வேற பாருங்க அனுப்பமா சார் என்ன சார் பண்றது காலேஜ் டேஸ் ரிமெம்பர் ஆகுதா சார் ஒரு கவிதை போடுவார் சார் சொல்லுங்க கேக்குறாங்க மாணிக் உங்களை கூப்பிடுறாங்க இருங்க ஒரு நிமிஷம் ஏதோ ரேடியோல ஏதோ கேக்குறாங்க என்ன கேக்குறாங்கன்னு தெரியல இருங்க ரேடியோல பேசுறாங்களா பிரியா சொல்லுங்க ரொம்ப பாவமா இருக்கு மைதா அம்மாவை சார் அது ஏதாச்சும் நம்பிருது வாழ்க்கையில பிரச்சனையா இல்ல ஃப்ரெண்ட் வாழ்க்கையில உங்களால பிரச்சனையா அதாவது அவரு காதலிக்கிற பொண்ணு நான் காதலிச்சா தப்பு கரெக்டா நம்ம தூரத்துல பாக்கலாம் அப்படியே பின்னாடி கிளம்புற மாதிரிதான் இருக்கும் போயிட்டு
ஏதோ ராபரி தான் போட போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏறிட்டாங்க. கிளம்புறாங்க டூ சேகராஜ். மஞ்சி சார் யுவர் கால். மஞ்சி சார். டூ ஹார்ட்ஸ் ஃபிளிக்கா. டூ ஹார்ட்ஸ் மோட்டல் மோட்டல் தாங்க இல்ல ராக் ஃபோர்ட் பிளேஸ் போறாங்க. கவர்மெண்ட் மெக்கானிக் செட் போகும். ரிச் ரிச் கவர்மெண்ட் மெக்கானிக் செட். ஜுவல் ஜாப் சென்டர் குட் பிரதர்ஸ் மெக்கானிக் ஷெட் நியர்பை மெக்கானிக் சி சின்ன பொண்ணு மெக்கானிக் பார்த்துட்டாங்க சார் டுவர்ட்ஸ் எஃப்ஐபி பில்டிங் எஃப்ஐபி பில்டிங்கை தாண்டி போகிறாங்க Park full place sir. அது எப்படி சார் எங்களுக்கு சேஃப்டி வேணும் சார் நாங்கள் ஒருத்தராக வர முடியாது சார் எல்லாரும் இருப்பேன் நீங்கள் அப்படியே ஹாஸ்டல் விட்டு போங்க சார் சரிங்க சார் நீங்கள் போங்க நாங்கள் பின்னாடியே வரோம் போங்க சார் அது மாதிரி கிளம்ப முடியாது சார் நீங்கள் ஹாஸ்டல் விட்டால் எல்லாருமே கிளம்பிடுவோம் சார் ஆமாம் சார் நீங்கள் ஹாஸ்டேஜ் நீங்கள் விட்டுட்டு எங்கே வேணால் போகலாம் சார் நீங்கள் ஹாஸ்டேஜ் விட்டால் உங்களை துரத்தவே மாட்டோம் அப்படியே விட்ருவோம் சத்தியமாக விட்ருவோம் அதே மாதிரி எங்களுக்கு எது சேஃப்டியோ அதான் நான் பார்க்க முடியும் இவர் முன்னாடி பிளாக் பண்ணிட்டு சார் என் கையில ஆசேஜ் இருக்கு முன்னாடி பிளாக் பண்றவரு சார் தெரியும் சார் நீங்க ஆஸ்டேஜ விட்டுட்டு நீங்க போனீங்கன்னா உங்களை ஃபாலோவே பண்ண மாட்டோம் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டோம் என் பின்னாடி ஒரே ஒரு கார் வாங்க ஒருத்தர் அனுப்ப முடியாது சார் ஒருத்தர் மட்டும் நாங்க வர மாட்டோம் நாலு பேரா போலாம் சார் ஆஸ்டேஜ விட்டு போங்க சார் யாரும் பின்னாடி வர மாட்டாங்க சார் சார் ஒருத்தர் மட்டும் வாங்க ரெண்டு பேர் எல்லாம் வேண்டாம் கம்மனுரா சார் கண்டிப்பா விட்டுருவோம் சார் நீ பாருங்க தூரமாவே வாங்க நீ எப்ப எனக்கு தூரமா வரீங்கன்னு தெரியுதோ அப்ப இறக்கி விட்டு நான் கிளம்பிடுவேன் என்ன சார் இப்பெல்லாம் பேசுறீங்க ஆஸ்டேஜ் விட்டு போங்க சார் எதுவுமே பின்னாடி பண்ண மாட்டேன் சார் காரை பாத்தீங்கல்ல எதுவுமே பண்ணாம என் காரை பாத்தீங்களா இல்லையா நல்லா தானே இருக்கு என் கண்ணுக்கு உங்க கண்ணுக்கு நல்லா இருக்கு சார் சூப்பரா இருக்கு சார் உங்க காரு சூப்பரா இருக்கு சார் இருக்கு நல்லா இருக்கு இந்த மாதிரி மாடல் எங்கயுமே இருக்காது சிட்டிக்குள்ள சத்தியமா சொல்றேன் ஆமா ஆமா சரி சார் நீங்க தூரம் போங்க நாங்க விட்டுட்டு போறோம் ஓகேவா உங்க பின்னாடியே வருவோம் ஆஸ்டேஜ் விட்டு போறோம் முக்கியமா இருக்கு அப்படினா ஒருத்தர் மட்டும் வாங்க மிச்ச எல்லாம் போங்க நான் தூரம் சார் நான் தூரம் போறப்ப நீங்க ஆஸ்டேஜ் சரி போங்க போங்க ஓடிட்டீங்கனா நான் வந்து வாக்கு பெட்ரி இருங்க இருங்க நீங்க கிளம்புங்க கிளம்புங்க ஆபீஸ் எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் மட்டும் முன்னாடி போறேன் 10 4 10 4 சார் ஓகே சார் எல்லாரும் பின்னாடி வாங்க எம் ஃபைவ் கார்வெட் பராபஸ் எம் ஃபைவ் கொஞ்சம் இந்த இடத்துலேயே வெக்கேட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அப்புறம் டென் ஃபோர் சார் அந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து அப்படி போடாதீங்க நம்ம எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பேடில் எடுத்து வச்சுக்கோங்க சார் நோட் பேடில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லோரும் இந்த இடத்த விட்டு கிளம்புங்க பக்கத்து சென்று அதாவது கொஞ்சம் தூரத்துக்கு போங்க ஓகே ஃப்ளாஷ் பார்த்து திரும்புங்க ஃப்ளாஷ் சார் நீங்க தான் இடிச்சீங்க நான் இடிக்கல இடிச்சனா இடிச்சனு சொல்லல சார் எல்லாரும் வாங்க சார் யாருன்னு கேட்டேன் சும்மா தான் சார் கேட்டேன் ஆசிட் விட்டாங்க சார் வந்து சார்
லாங்லயே இருங்க ஓகேவா கம்ப்ளிப் உங்களுக்கு தெரியும் லாங்லயே இருங்க யாரோ லாஸ்ட் ஸ்டேஜ் முக்கியம் கிட்ட எங்கேஜ் ஆவாதீங்க வந்து சார் கிட்ட ஜோ உடற மாதிரி தெரியல 10 4 சார் ப்ரோ ஸ்ட்ரீட் ஃபிராங்கின் குட்டி வீட்ல இருக்காங்க தாண்டி போயிட்டு இருக்காங்க சிட்டி இன்பவுண்ட் வேர்ல்ட் லைசன்ஸ் கேஸ் மெக்கானிக் ஷெட் நியர் பை ஸ்டேஜ் விட்டுட்டாங்க கேன் போ அது சேவ் ஆயிட்டாரு அந்த கார் சைட் இருக்கீங்களா சார் அந்த கார் சைட் இருக்கல சார் வந்தாங்க அந்த சைட் தான் இருக்கா அந்த கருப்பு கலர் கார் சார் நெக்ஸ்ட் ஹாஸ்டேஜ் கிட்னாப் பண்றாங்க M3 1020 டுவர்ட்ஸ் எடுத்து பாருங்க ஏன் அந்த மெயின் கராஜ் 104 சார் சொல்லுங்க லீஜன் ஸ்கொயர் வந்திருக்காங்க பாருங்க அந்த மேடம் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க டுவர்ட்ஸ் ஹோல் டிஎம்எஸ் கேட் மட்டும் போங்க சார் ஹாஸ்டேஜ் இருக்கு சோ இத பாத்து பேசுங்க கிங் லீட் டுவர்ட்ஸ் ரைட் இல்ல நீங்க போங்க Find it pretty towards mirror bar illa half hour highway highway ana going 10 seconds sir 10 4 ட்ராக்ல போய்ட்டாங்க பிடி பின்னாடி வந்து ஜாயின் ஆவாங்க பிடி ஒரு அலைட் பண்ணுங்க 104 இதுல கொஞ்சம் வாட்ட வரம் போயிச்சு த ஃபக்கடா 30 அவங்க ஹாஸ்டேஜ் விட்டாலும் நம்ம ஃபாலோ பண்ணு ஓகேவா 104 நம்ம பை ஆ வைட் கலர் M3 வித் Black strips சார் அந்த கார் இங்க தான் போகுது ஃபாலோ பண்ணுங்க 120 104 சார்10-20 சொல்லுங்க ப்ளஸ் 10-20 சார் மிரர் பார் ஹைவே சார் இப்போ ரெண்டா கீழ மிரர் பார் காக்க ஆமா சார் மிரர் பார் ஹைவே கீழ நான் மறுபடியும் ஹைவே ஏறறாங்க ஓகே எனக்கு சைட் சிச்சுவேஷன் நான் மூணு பேர் தான் சார் இருக்கணும் எல்லாம் ரெஸ்பான் ஆவாதீங்க அவங்க சப்போஸ் ஆஃப் ரோட் எடுத்தா மட்டும் தான் மூணு பேர் நிறைய பேர் ரெஸ்பான் ஆகணும் ஓகேவா ஆஃப் ரோட் எடுத்துட்டாங்க அவங்க சார் மிரர் பார் கராஜ் சார் அண்ட் மிரர் பார் கராஜ் வந்து கீழ குதிக்குறாங்க சே சார் ஐசி வைங்க எங்க வெடிச்சி சார் இப்போ யார் வெடிச்சது யாருமே வெடிக்கலையே சார் ஹைவேல தான் சார் அந்த கார் குதிச்சிருக்கணும் एक्चुअली சார் இங்க தான் சார் குதிச்சிச்சு வெஹிக்கிள் ஜெகேட் நெட் அடம் கொஞ்சம் முன்னா ஜான் அண்ணாவலியா யார் ரேடியோ கண்ட்ரோல் வச்சிராங்களோ அவங்க தான் 1084 சொன்னாலும் ரெஸ்பான் ஆவாங்க சீனியர் ஆபீசர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க தான் ரெஸ்பான் ஆவாங்க இல்லன்னா கொலாப்ஸ் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஐ சைட் இருக்காங்க சார் இல்லையா நெகட்டிவ் சார் சரி எல்லாமே பேட்ரோலிங் ரெசியூம் ஆகுங்க சார் ஸ்டோர் ட்ரிகராக இருக்குது வந்து சார்
மார்க் நீங்க அலகேட் பண்ணி விடுங்க டக்குனு. ஓகே ஃப்ரீ யூனிட் சார்ல இருக்கீங்க ரெடியா இருக்கீங்க. சாரி கேப்டன். ஃபிளாஷ். ஓகே ஃபிளாஷ் போயிட்டு சிட்ர சொல்லுங்க ஃபிளாஷ். சார் டாமினிக் சார் அண்ட் ஸ்கார்லெட் இன்னொரு ஸ்டோர் ரோஜர் சார் ஸ்கார்லெட் இல்ல சார் பண்ணிக்கோ இருங்க வெற்றி வெற்றி ஒரே நிமிஷம் இருங்க இன்னொரு சார் இன்னொரு சிட்ர சொல்றேன் இன்னொன்னு ரெண்டாவது ஸ்டோர் சரி வெற்றி நீங்க பே சிட்ரஸ் பத்தி சொல்லுங்க அத லீட் எடுத்துக்கறேன் சார் நீங்க யூனிட் செக்யூரிட்டி ரேடியோ 1.1 போயிருங்க சார் கேப்டன் சார் 10% சிட்ரஸ் பார்த்தவனே வெற்றி இதுக்கு போய் சிட்ரஸ் பாருங்க டக்கு எந்த இடம்ங்க நியர் பை நம்ம க்ரூஸ் ஸ்ட்ரீட் ஸ்டோர் ப்ளாஸஸ் பண்ணிட்டேன் நைட் ஓகே வாங்க சார் அப்ப நீங்க க்ரூ ஸ்ட்ரீட் எடுத்துக்கோங்க நாங்க வெஸ்ட் பிரர் பார்க் எடுத்துறோம் டென் ஃபோர் நீங்க யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் அலகேட் பண்ணுங்க அங்க எத்தனை பேர் இருக்காங்க பட் கேளுங்க டென் ஃபோர் ப்ளஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுற சார் ஓகே ப்ளாஸஸ் பண்ணிட்டேன் நைட் ஸ்டோர் ரோஜர் ஃப்ரீ யூனிட் இருக்கா சார் டென் ஃபோர் சார் 3 ராபர்ஸ் ஒரு ஒயிட் கலர் ஆடி ஆர்எஸ் ஓகே 10 ஃபார் வெட்ரி சார் நீங்க இருக்கீங்களா ஆமா ஓகே வாஞ்சி அதுக்கு அப்புறம் வாஞ்சிநாதன் அதுக்கு அப்புறம் உன்னொத்தர் அப்புறம் ரெண்டு பேர் வேணும் எனக்கு வேணும் இருக்கா சார் ஓகே ஜானி டெப் சார் நீங்க ஜானி டெப் நீங்க வந்திருங்க சார் 10 20 க்ரூ ஷீட் தான் ஓகே மேடம் இப்ப எம்ப எடுத்துட்டு போறீங்களா உங்களுக்கு க்ரூ ஷீட் போறீங்க யார் இதர்க்கு சேஸ் போனீங்க போனது யாரு போனது தெல்ல சார் யார் போனதுன்னு அந்த மேடம் அனுப்பிச்சிருக்காங்க சார் மேடம் வந்துருக்காங்க கேப்டன் நகர 104 அதே அந்த நம்ம சேஸ் பண்ணல சார் அந்த காரோட மேடம் தான் ஹாஸ்டேஜா இருக்காங்க இங்க ஓகே எங்க சார் மிரர் பார்க்கிங் மிரர் பார்க்க ஓகே சார் நாங்க ரேடியோ 1.1 போயிரோம் ஓகேவா 104 நீங்க ரேடியோ 1.2 போயிருங்க 104 எப்பவுமே ஃப்ரீ யூனிட்ஸ் ரேடியோ 1 ல இருந்தா கரெக்டா இருக்கும் 104 சார் இவர் ஒரு நாள் வந்துட்டே நம்ம இதெல்லாம் டாமினிக் சார் ஃபிளாஷ் தென் ரோஜர் அப்புறம் வந்து கேப்டன் ரெஸ்பாண்டிங் டு வெஸ்ட்மிண்டர் பார்க் சார் இங்க மிரர் பார்க்ல 2 ராபர்ஸ் தான் இருக்காங்க நாலு பேர் போலாம் சார் பிரச்சனை இல்ல அவங்க கம்மியாக்குறது அவங்க வாஞ்சி சார் நம்ம ரேடியோ வந்து ரேடியோ டாமினிக் ஸ்விட்சிங் ரேடியோ ஒன்னு சொன்னாங்க சார் வெற்றி சார் 1.1 சார் க்ரூ ஸ்டேட் ஸ்டோர் வந்து 1.1 ஓகேயா டாமினிக் ரிப்போர்ட்டிங் ஆன் ரேடியோ நீ ரிப்பேர் பண்ணா ஃபியூல் பண்ணு ரிப்போர்ட்டிங் ஓகே தேங்க் யூ கன் பாயிண்ட் பண்ணீங்க ஓரோனா ரீலோட் பண்ணாதீங்க இப்போ நான் முடிச்சனே சார் கேக்குதா ரெஸ்பாண்டிங் 1090 ஸ்டோர் ராபரி ஹாசே கேக்குதா ஆ உங்களுக்கு ஃபுட் ஆர்டர் மெடிக்கல் எமர்ஜென்சி இருந்து தேவை பி காப்பி என்னமா ஃபிளாஷ் அண்ட் டாமினிக் சார் 104 அது என்ன வெஹிக்கிள் சார் ஃபிளாஷ் சார் ஒயிட் கலர் M3 வித் ப்ளூ ஸ்டார் சொல்லுங்க கேப்டன் சொல்லுங்க எவ்வளவு நாள் நீங்க இருக்கீங்களான்னு பார்த்த ரேடியோல இருக்கேன் கார் ஹோட்டல் வந்திருக்கேன் 104 சோ நோட் பண்ணிக்கோங்க இந்த கார் அந்த ஆஃப் ட்ரக் ரயில் ரூட்ல போனாங்க தெரியுமா ஆமா சார் சோ அந்த இடத்துல பத்தின ஒரு சின்ன ஜெனரேட்டர் இருக்கு சோ அதுல இடிச்சிங்க அப்படினா நம்ம வண்டி கிராஷ் ஆயிடும் நீங்களே எரிஞ்சிடுவீங்க அந்த இடத்துல பாத்துடுங்க 104 இந்த மேடம் தான் சிட்டி இம்போன்ல கார் இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க கால்ல ஓகே இல்ல இல்ல யா முன்னாடி தான் கடத்துறாங்க एक्चुअली அந்த குட் பிரதர்ஸ் சம் மெக்கானிக் சொல்லுவாங்களே நேம் சரியா ஆமா ஆமா அங்க கடத்துறாங்க ஆப்போசிட்ல ஓகே ஓகே உங்க காப்பாத்துங்கன்னு ரெடி டு காப்பி 104 சொல்லுங்க டாமினிக் சார் அண்ட் கேப்டன் அண்ட் ரோஜர் ஃபர்ஸ்ட் போவோம் செஸ்க்கு ஃபிளாஷ் சார் நீங்க ஸ்டாண்ட் பைலயே இருங்க ஓகேயா ஃபிளாஷ் நீங்க ஆஸ்திரேலியன்ல வந்துட்டு நீங்க ஸ்டாண்ட் பைல இருங்க இன் கேஸ் ஆஃப் ரோட் போனா பேக்கப் கூப்பிடுறோம் ஓகே 10% 10% ஆ வேற புடி இறங்கி வாடா கேட வெளிய போறதுன்னா வாடா
சார் கேக்குதா? ஆ கேக்குது, ஒரே நிமிஷம். நீங்க செகண்ட் லீட் வச்சிருக்கீங்களா? அப்படி வரேன், இருங்க ஒரு நிமிஷம் வரேன், ஒரு 10 நிமிஷம் வந்துறேன். செகண்ட் லீடா? ஓகே, நான் வச்சிருக்கேன். உங்களுக்கு அப்கிரேடட் கார் ஓட்டானது? இல்ல இல்ல, நான் இங்க நார்மல் கார் ஓட்டி தான் வந்தேன். சரி சரி, ஓகே. இது நல்லா தான் போகுது, பிடிக்குது. எச்எஸ் இல்ல. இதானா லைட் வெயிட் சார், பப்ளிக் ப்ராப்பர்ட்டில தூக்கி விட்டுறோம். இல்லையே, தூக்கலையா? என்ன எனக்கு ஏதோ ஆவல, கரெக்டா தான் இருக்கு. இப்போதான் ஓட் நினைச்சேசு. சரி, சேசன்றேன். இந்த காரை இது பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. 10-4 சொல்லுங்க சார். டிமாண்ட்ஸ் பார்த்தீங்கனா, நோ ஸ்பைக், நோ பிளாக்ஸ் அண்ட் ஆஃப் ரோட் போனா அவங்க ரிட்டர்ன் வந்துருவாங்களா? அண்ட் மெடிக்கல் லேண்டன்ஸ் என்ன சார் வேணும்? அதுக்கு ஃபுட் ஆட்டோமேட்டிக் மிஷன் ஆக்டிவ். ராப்பர்ஸ் மட்டும் மெடிக்கல் லேண்டன்ஸ் என்னாச்சுன்னு கேளுங்க அவங்களுக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க. மெடிக்கல் அட்டென்டன்ட் யாரு? வீட்டு வாசி, கடை ஓனர். அங்க போய் ரெண்டு பேர் கன்ஃபைன் பண்ற, ஒரு பயமே இல்லாம கண்ணே தே சுத்த நான் பொட்டு நித்து மண்ட மலி வச்சேன். சரி, உங்களுக்கு மேல அடிபட்டு இருக்கா? ஆமா ஆமா, அடிபட்டு இருக்கு. சரி சரி, ஓகே, ஃபிளாஷ் கூப்டுங்க மெடிக்கல் அசிஸ்டன்ட். பிரியா மேடம், யார அந்த இன்னொரு மேடம் இருக்காங்களே, அவங்க வந்தாங்கன்னா கார் ஆக்சிடென்ட்க்கெல்லாம் பேண்டேஜ் தான் போட்டுறாங்க. அப்படியா? ஆமா. இருக்கீங்க நம்ம பிடி சொல்றதுல தான் இருக்கு. பேண்டேஜ் பண்ணுமா இல்ல வந்து ஃபுல் ஹீல் பண்ணுமான்னு பிடி கிட்ட இஎம்எஸ் கிட்ட. ஓகே ஓகே, இத முடிச்சிட்டு ஷார்ட் 106 நான் போய் வந்தேன். ஓகே, அது நமக்கு இஎம்எஸ் குள்ள டீலிங். அப்படியா? ஓகே, புரியல மேடம். கன் ஷார்ட்ஸ் இருந்தாலுமே ஃபுல் ஹீலா இல்ல வந்து பேண்டேஜ் மட்டும் போட்டோமான்னு கேட்பாங்க. ஓகே 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 மேடம். உங்களுக்கு எதனா துன்புறுத்துனாங்களா அவங்க? லைக் உங்களை அப்படினா என்ன சார் பண்ணுவீங்க? கிள்ளிடுவீங்களா என்ன? இல்ல சார், நான் கே உட்பியா தண்ணி குடிக்கிறவர பேசுறாரு. மேடம் பேரு என்ன சார்? எல்லாரும் கூட்டமா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ரூபி ரூபி. கூட்டமாவலாம் நிக்கல சார், நாங்க 4 பேர் தான் நிக்கிறோம். அதான் சார், நாங்க 2 பேர் தான் இருக்கோம். இத்தனை பேர் வந்திருக்கீங்க, உங்களுக்கு பயமா இருக்கல சார்? கொள்ளடிக்க வந்த போதெல்லாம் பயமா இல்ல, 4 போலீஸ் வந்தனே உங்களுக்கு பயமா இருக்கா சொல்லுங்க. பயம் தான் சார். இல்ல சார், போலீஸ் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, இப்பதான் கிளீன் பண்ணி தந்துருவாங்களோ. எதை சார்? இதோ பேர் ரிப்பேர் பண்ணாங்களே. ஓ ஆமணி சார், நீங்க தான நினைச்சீங்க? ஆ, இது கேக்கல, எதன்னு கேட்டேன் நான், வேற எதுவும் இல்ல. சார் கேப்டன் சார் இங்க. ஆ அது புது கார் வருது, அதுவும் டக்குன்னு முடிச்சான்டாங்க, டைம் ஆகுது, நான் வரேன். தேங்க்ஸ் சார், வீட்டுல வர கூப்பிடுறாங்க. வாஸ்ட் பண்ணாதீங்க சார். சார் இங்க போட்டுறேன் சார் டென்ட். சார்
சிவா சார் பாத்து நமக்கு ப்ரேயாவ பண்ணி விடுறது ஏதாவது நான் ஏன் சார் பண்றேன் தங்கச்சி கிடையாது ஓ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்க ப்ராப்பர்ட்டியா ப்ராப்பர்ட்டியா ஆமா எனக்குன்னு எழுதி வச்ச ப்ராப்பர்ட்டி ஐ மீன் எனக்குன்னு இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி அவங்க தான் நீங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணா பரவாயில்ல பண்ண மாட்டீங்க என்ன சொல்றது பண்ணிட வேண்டியதா மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சார் 10 படி சார் எழுந்து ஆ வர சார் சரி ரொம்ப வரடிட்டு வரேன் ஹெல்ப் பண்ணலாம் இருக்கும் சிவாஜி என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க நல்லவர் வல்லவர் நாளும் தெரிஞ்சவர்லாம் எடுத்து சொல்லுங்க நான் சொல்றேனா இல்லையா ஸ்கார்லெட் உங்களை பத்தி ஆனா அவங்க திடீர்னு உங்களை அண்ணனை கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையா அதான் யோசிச்சுட்டு செல்லமா ஏனா வானான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தூக்கிடுவோமா ரோஜர் சார் அது எடுத்தா 20 லட்சம் தருவாங்களா சார் வாங்க சார் அப்படியே நான் எடுத்துறேன் சார் இதெல்லாம் பண்ண கூடாது இதெல்லாம் சாமி சார் 17 லட்சம் தான் இருக்கு கம்பி இல்ல ஏன் என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்கு வச்சுக்கோங்க சார் ஏங்க பொய்யலாம் சொல்லாதீங்க இல்ல இல்ல எனக்கு ஒரு முடிவு பண்ணிட்டேன் என் ப்ராப்பர்ட்டியின் மேல அந்த கண்ணு பாத்து பண்ணுவாங்க 20 லட்சம் வந்தா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு செலவு பண்ணுவேன் யார் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சிம்ரனுக்கு சிம்ரனா உங்களுக்கு இருக்காங்களா நான் உயிரோட இன்னோ இருக்காங்க ஏங்க நீங்களே அழிச்சிருவீங்க போல இருக்க பேசி ஏன் சார் இப்படி பண்றீங்க சார் சொல்லுங்க முடிச்சு விட்டுருவோம் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் கம்முனு இருங்க மெமரிஸ் இல்லாத மாதிரி பண்றலாம் டாக்டர் நீங்க கம்முனு இருங்க எதுக்கு போட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க ஜஸ்ட் போட்டுங்க சார் சேஃப்டிக்கு சார் அப்படின்றீங்க ஆமா சார் சுலகிர போறாங்க சார் பயமா இருக்கு எனக்கு ஹெல்த்தியா இருக்கு சாப்பிட்டு சீஸ் டோஸ் சரி சொல்லுங்க நீங்க ஓகேன்னு சொல்லுங்க டாக்டர் கிட்ட சொல்லி முடிச்சு விட்டுருவோம் கதையை சார் உங்களுக்கு தான் சார் பண்ணனும் எதை நான் சொல்றேன் மெமரி லெஸ் நான் அதான் உங்களுக்கு தான் பண்ணி ஒண்ணுன்னு நினைக்கிறேன் வேற இது பண்றோம்ல அந்த டாக்டர் ரோஜர் டென்ட் எடுத்துருங்க ஆ அது எடுத்துறோம் சார் டென்ட் எடுங்க போங்க இது வேற டென்ட் சிவாஜி பாத்து பண்ணி விடு வுல்ஃப் எப்படி இருக்க சிவாஜி ஆ ஓகே ஓகே சொல்றா சொல்றா நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க காபி சார் யூனிட் ரெடி ஓகே கேப்டன் ரெடி ரோஜர் ஆ ரோஜர் ரெடி சார் சார் கிளம்ப சொல்லலாமா ஃபர்ஸ்ட் லீட் கேமரா செகண்ட் லீட் கார்பெட் தர்ட் லீட் வந்து ரோஜர் அண்ட் அண்ட் ஃபிளாஷ் வந்து நீங்க ஸ்டாண்ட் பைல இருங்க ஓகே ஓகே கிளம்ப சொல்லலாம் ஜம்ப் அங்க ஜம்ப் அடிப்பாங்க பாத்து அங்க ஒரு ஜெனரேட்டர் இருக்கும் இந்த ரூட் எங்க வருது एक्चुअली நோட் பண்ணுங்க அது பிடி பேக் சைடு போ ஐ சைடு இருக்கு அந்த இருக்கு 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 கீழ போறாங்க அண்டர் இது ஆ நீங்க போய்ட்டு வரங்க நான் பிடி கிட்ட இருந்து வரேன் இயர் பார்க் டனல் சார் நான் இது இந்த டனல் ஒருத்தர் இஎம்எஸ் டனல் கிட்ட பிடி டனல் போவாதீங்க அதில் வர்றது கஷ்டம் அதில் நான் அந்த மெக்கானிக் செட் கிட்ட ஒரு டனல் வர அங்கே ஹோல்ட் பண்ணுறேண்ணே சரி இப்போ நான் எங்கே வரணும் நீங்கள் இது போங்க சார் ஓல்டு இஎம்எஸ் பின்னாடி அந்த ஹைவேல ஒரு டனல் போகல ஓகே சார் ஐ சைட் இல்லையே நான் இந்த டனல் வழியாக உள்ளே வரேன் ம் பாருங்கள் பாருங்கள் இங்கே எனக்கு ஐ சைட் இல்லை இங்கே ஓகே டென்போ அங்க மேபி இந்த சன்
ஃபர்ஸ்ட் ஏ டென்னன் ட்ராப் டன் ஃபார் எந்த டன்னல் சொல்றீங்க ரோஜர் கரெக்ட்டா சொல்லுங்க சரி ஓல்ட் எம்எஸ் கீழ லெஃப்ட் சைடுல பிரிட்ஜ் இறங்கனோட ஒரு டன்னல் வரும் தெரியுமா தெரியலையே ஓல்ட் எம்எஸ் இருக்குல சார் கில் பாக்ஸ் எம்எஸ் ஆமா அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி மோட்டலுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் இறங்கும் பாருங்க பிரிட்ஜ் ஹைவே டுவர்ட்ஸ் கிரேட் ஓஷன் ஹைவே போற வழியில அங்க ஒரு டனல் இருக்கும் அது வழியாவும் வெளியே வரலாம் வெஸ்பூச்சி வழியாவும் வெளியே வரலாம் கேப்டன் எங்க ஐசிட் மெசேஜ் உங்களுக்கு அந்த அந்த சி அந்த இதுல தான் சார் கீழே குச்சாங்கல சார் அங்க தான் சார் அதுக்கு அப்புறம் எங்கயுமே காணோம் உங்கள மேபி லெஃப்ட் அந்த சின்ன சந்து மாதிரி இருக்கும் அதுல பேர் கிரானா எந்த மூணு சந்து இருக்கீங்க எந்த சந்துல போனாங்கன்னு தெரியல எனக்கு ஆப்போசிட்ல இப்ப வரைக்கும் வரல நான் பார்த்தேன் தான் வரேன் ஓகே ரொம்ப ஈஸியாக சொன்னே அவங்க காரை யூ டர்ன் பண்ணி ஜம்ப் பண்ணாங்களா இல்ல ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ணிட்டாங்களா ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ணாங்க ரிவர்ஸ்ல அப்படியே ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ண நான் ரிவர்ஸ்ல ஜம்ப் பண்ணேன் ஆனாலும் அவங்க போயிட்டாங்க அதான் அந்த லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா குட்டி சந்து மாதிரி இருக்கு மூணு சந்து அந்த இதுல வந்து எதுல போனாங்கன்னு தெரியல எனக்கு அந்த இடத்துக்கு வாங்களே கார் கொஞ்சம் ஒரு திருப்பி போடுங்க 1020 அதே ப்ளஷன் அந்த ஜெனரேட்டர் லொகேஷன்ல தான் இருக்கு ஓகே தா வரேன் வீட்ல அரப்பு போறாங்க போணும் கட்டு டேஸ் சேரலமா சுசேர் மைண்டரி சுசேர் கேப்டன் வந்துருங்க காப்பாத்துங்க ம் 10 ஃபார் ஆன் டேஸ் கிட்ட தான் இருக்கு இந்த வண்டி இம்போர்ட் எடுத்துருங்க சார் ஏன்னா வந்தா வந்து கொஞ்சம் சேஃப் சலவடியும் பார்த்தேன் இந்த ரோடு அந்த கிணல் அப்படியே போகுது சார் கீழே இந்த லெஃப்ட்ல நான் இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு ஆல் ஆர்ட் ரிசோர்ஸ் வாங்க ரிப்போர்ட் விண்டோ ஸ்விட்ச் இல்லமா கேப்டன் ஆயிடுங்க ஆயிடுங்க கேப்டன் ரிப்போர்ட்டிங் சரி நீங்க போடுறீங்க எஸ் பண்ண வாங்கல இங்க கேக்குறமே ஒரு ரெண்டு யூனிட் மட்டும் வேணும் இங்க இங்க ஒரு சந்து இருக்கா ரோஜர் சார் நீங்க ஒரு சந்துல வெளிய வரலாம் இப்போ எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுங்க ரெடியா இங்க வரலாம் அப்பதான் சார் ஒரு சேஸ் போணும் ஓகே அதேதான் எல்லாரும் நோ ப்ராப்ளம் அதே மாதிரி இங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கா சரி கேப்டன் நீங்க திருப்பி கேம் பாக்குறீங்களா சேஸ் வரீங்களா சேஸ் வர சார் சரி நீங்க சேஸ் வாங்க இன்னொரு ஆபீசர் ரிப்போர்ட் பண்ணீங்க ரேடியோல இப்போதா சேஸ் போறாரு இருக்கா மூணு இருக்கு ஃபிளாஷ் நீங்க போனீங்களா எங்க வேணா போலாம் சரி ஓகே ஹாஸ்டல்ல பண்ணாரு அந்த டைம் நான் ஹாஸ்டல்ல நான் பண்ண வர சார் சரி வாங்க நீங்க ஹாஸ்டல் ரிசீவ் பண்ணிக்கோங்க ஃபிளாஷ் நீங்களும் வந்துருங்க போ சேஸ் கேக்குறீங்களா 10 தான் சார் ஓகே 10 4 ரேடியோ 1.1 சிஸ்ட் ஆயிருங்க 10 4 ஜெரோ ரெஸ்பாண்ட் அவுட் இல்ல சார் இங்க ஏகரமே 3 4 இன்னும் ஒத்தர் மட்டும் வரணும் ரெஸ்பாண்ட் கரெக்டா தான் இருக்கும் நினைக்கிறேன் நீங்க 10 4 சார் நான் வேற என்ன திருப்பி கூப்பற ரேடியோ வந்து நெட் ரேடியோ 1 ல இருங்க அடுத்து ஏதாவது ராபரி போட்டாங்கனா அலகேட் ஆயி போங்க செல்ஃப் அலகேட் ஆவாதீங்க யார் லீட் யூனிட் எனக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்க அலகேட் பண்ணி விடுவாங்க சார் காஸ்ட் இருக்காரு அவர் தான் வந்து வரல இங்க ரேடியோ ஜானி டெப் இருக்காரு
影分身の術。影分身の術。 影分身の術。 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 影分身の術。
Thank you.